வணக்கம் அன்பானவர்களே, இந்த வீடியோவை முழுமையாய் பாருங்கள். பாதியில் நிறுத்திவிடாதீர்கள். படிக்க எழுத தெரியாத ஏழை பாமர மக்களுக்காக இந்த சேவையை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன். முடிந்தால் ஷேர் செய்யுங்கள். யூடியூப் சேனலில் ரியல் ரைடர் ரியலிட்டி என்ற எனது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள். புது புது வீடியோக்கள், நான் போடுகின்ற புது புது வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேர்ந்தடையும். நன்றி. அன்பானவர்களே, காலம் மாற மாற புது புது தொழில்நுட்பங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். அதே வேளையில் இந்த புது புது தொழில்நுட்பங்களால் புது புது நோய்களும் தோன்றுகிறது என்பதுதான் வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே நமது உடலில் உள்ள எலும்புகள் தசைகள் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சில கருத்துக்கள் சொல்கின்றன. ஆயினும் இன்று வாட்ஸ்அப் பைட்ஸ் என்று ஒரு புதிய நோய் உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து வாட்ஸ்அப் பார்த்து கொண்டிருப்பவர்கள், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் இது போன்ற இணையதளங்களில் தங்களை முழு நேரம் முழுகெடுத்து கொண்டு வாழ்பவர்கள் தங்கள் உடல் நலனை பாதுகாத்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள் என்பதே இங்கு ஒரு மிகப்பெரிய வருந்தத்தக்க விஷயமாக கூறப்படுகிறது. மேலும் அதுபோல் செல்ஃபோன் வருவதற்கு முன்பு டைப்ரைட்டிங் மிஷினில் டைப் செய்கிறாங்கல்ல, அப்போது அந்த விரல்கள்லாம் தீவிரமான ஆயிட்டு அதனால் தசை அப்புறம் எலும்புகள் இதெல்லாம் ரொம்ப சேதமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நோய்க்கு ஒரு பெயர் கூட உண்டு, ஸ்டெனோகிராஃப் தம் டிசார்டர் என்று. அந்த 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 டைப்ரைட்டிங் செய்யக்கூடிய அந்த செய்பவர்களுக்கு உருவான அந்த நோயை அப்படி அழைத்தார்கள். இப்பொழுது அதே நிலைதான். செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது, அப்புறம் அந்த கணினி அந்த கீபோர்டு யூஸ் பண்ணும்போது சேம் அதே மாதிரி தான், அதே தேய்மானம் தான், அதே மாதிரி விரல்களுக்கு அதே மாதிரி தேய்மானம் தான் ஏற்படுது. ஸோ அதுக்கு அது வந்து அவங்க எப்படியெல்லாம் அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, டெக்ஸ்ட் தம்ப் அப்படி சொல்கிறாங்க, அப்புறம் டெக்னிக் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அது மாதிரி நிறைய நிறைய, அப்புறம் வாட்ஸ்அப் பைட்டிஸ், பிளாக்பெரி தம்ப் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி, அப்புறம் எல்போ தம் சென்டரோம் இந்த மாதிரி பல வகைகளில் பல்வேறு வகைகளில் இதுக்கு வந்து நோய்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஸோ இப்போ இது போல பல வியாதிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க, நம்ம அதை பார்க்குறோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த இந்த டைப்பிங் விஷயம் ஆகட்டும், இல்லாட்டினா சாட்டிங் விஷயம் ஆகட்டும், சின்ன திரை, அதாவது இப்போது வந்து செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன திரையாக இருக்குது, டேபு அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, லேப்டாப் அதை விட பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தரையில் வச்சு அதில் வந்து சாட்டிங் பண்ணும்போது அல்லது வந்துட்டு டைப்பிங் பண்ணும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம குனிகிறோம், தலைய குனிகிறோம், கொள்கிறோம், செய்கிறோம். அப்போ அந்த தோள்பட்டை, கழுத்து இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நேரமாக நம்ம அதுலேயே ஆழ்ந்து போகிறதுனால தோள்பட்டை, கை, கழுத்து இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட வழிகள் வருவதாக சொல்கிறாங்களோ அது உண்மை தான். ஸோ இப்போது இது மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம அவாய்ட் ஆகணும்னா ஏதோ கொஞ்சம் நேரம் நம்ம வந்து செல்ஃபோனோ அல்லது கணினியோ அல்லது டேபோ இல்லை லேப்டாப்போ ஏதோ யூஸ் பண்ணணுமா, அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு சர்டன் டைம் அதுக்கு ஒதுக்கிட்டு நம்ம அதுலேருந்து விடுபட்டுடணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் வந்து ஒரு கையில் சில டைப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கையில் அவங்க டைப் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கை மட்டும் வந்து உங்களுக்கு அதிகப்படியான வேலை செய்கிறதுனால அது வந்து அதிக வழிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ரெண்டு கைகள்லையும் நீங்கள் வேலை செய்யும் பொழுது கொஞ்சம் அந்த வழி குறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய செயல்களை ஏன் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும்? அதனால் நான் இப்போ செல்ஃபோன் கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. செல்ஃபோனோ கணினியோ மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையோ தொழில்நுட்பத்தையோ நான் இங்கே குறை சொல்லவே இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒரு சட்ட டைம் வேணும் அப்படின்றது தான் சொல்கிறேன். 24 மணி நேரம் இருக்குது, 18 மணி நேரம் ஒழிக்கிறதுக்கும் 8 மணி நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கும் அது வந்து நமக்கு தரப்பட்டிருக்கு. அதை முறையானபடி நம்ம செலவிடணுமே தவிர தேவையில்லாமல் அந்த வந்து நம்ம வந்து நம்மளுடைய உடல் கெட்டு போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது தான் உண்மை. உழைக்கணும், 18 மணி நேரம் உழைக்கணும், ஒரு 8 மணி நேரம் நல்லா ஓய்வு எடுக்கணும். இதுதான் வந்து ஒரு
ஒரு நல்ல மருத்துவம் நான் சொல்லுவேன், நல்ல ஒரு வாழ்க்கை நான் சொல்லுவேன். இதெல்லாம் என்னுடைய கருத்து தான். மற்றவங்க இதை எந்த கண்ணோட்டத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அன்பானவர்களே, இதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க தசைகள் எலும்புகள் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படுவதோடு நீண்ட நேரம் செல்போன் மற்றும் கணினி திரைகளை பார்த்து கொண்டு இருப்பதால் கண்கள் உலர்ந்து விடுகின்றன. இது போன்ற டிஜிட்டல் திரைகளில் இருந்து வெளிப்படும் நீள நிற ஒளி கதிர்களால் தற்காலிக கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதோடு கண் விழித்திரை குறைபாடும் உண்டாகிறது. இரவு நேரங்களில் தூக்கத்தை தவிர்த்து இந்த கருவிகளை பயன்படுத்துவதால் தூக்க குறைபாடுகள் மற்றும் நினைவு திறன் குறைபாடுகள் ஏற்படுகின்றன. செல்போன் கணினி போன்றவற்றில் அதிக நேரம் செலவிடும் நபர்களுக்கு மனிதர்களை முகத்தோடு முகம் பார்த்து இயல்பாக பேசும் திறனும் அற்றுப்போகிறது. உண்மையான மனித தொடர்பில் சார்ந்த திறன்கள் அனைத்தும் குறைந்து விடுகின்றன. மேலும் இதனால் அதிக கோபமும் அதிக மன உளைச்சலும் அழுத்தமும் உண்டாகிறது. குழந்தை பருவத்தில் இது போன்ற டிஜிட்டல் திரைகளை அதிக அளவு பயன்படுத்துவதால் குழந்தைகளுக்கு கவனக்குறைவு, மொழியை கற்றுக்கொள்ளும் திறனில் பிரச்சனை ஏற்படுவதோடு கண்ணில் கிட்ட பார்வை கோளாறு ஏற்படவும் வழிவகுக்கிறது. மேலும் இது குழந்தைகளின் மூளை வளர்ச்சியில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூட காரணமாக இருக்கிறது. பெற்றோர் குழந்தைகளிடம் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்த்து வருவதோடு அவர்களை அமைதிப்படுத்துவதற்காக செல்போனை கொடுத்து பழக்கப்படுத்துவதால் நாளடைவில் அவர்கள் அதற்கு அடிமையாகிவிடும் நிலை உண்டாகிறது. பாருங்கள் அன்பானவர்களே, நமது குழந்தைகளை நம் கண் பார்வையில் வளர்க்க வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, உங்களுக்கு அது தொலையாக இருக்குது அப்படின்றதுக்காக, அது விரும்புது அப்படின்றதுக்காக, அது அழுவுது அப்படின்றதுக்காக, அது அடம் பிடிக்குது அப்படின்றதுக்காக, ஒரு அபாயகரமான ஒரு வெடிக்கும் எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு ஆயுதம், அது வந்து ஒரு ஆயுதம், ஒரு குண்டு மாதிரி தான் அந்த ஆண்ட்ராய்ட் போனை. அது அழுவுது அடம் பிடிக்குதுன்னு அது கையில் கொடுக்குறேங்க. எவ்வளோ பெரிய ஒரு அறிவின்மை இது. அது கண்ணாமூனான்னு அதில் போய் என்னென்னமோ நோண்டுது, நாக்கில் வைக்குது, வாயில் வைக்குது, டமானு கீழே போட்டு உடைக்குது, பக்கெட்டில் போடுது, தண்ணியில் போடுது, தூக்கி அப்பனையும் அப்பா ஆத்தா மேலேயே அடிக்குது. ஆனால் நல்லா இருக்கு. ஸோ பெற்றோர்களே, குழந்தைகளை எப்படி வளர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. போங்க கூகுளில் தேடுங்க, கூகுளில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அற்புதமான விஷயங்கள் இருக்குது. சும்மா வந்து தேவையில்லாத கண்ட கண்ட வீடியோஸ் அந்த மாதிரி விஷயம், கண்ட கண்ட மேட்ரஸுங்க அந்த மாதிரி விஷயம் பார்க்கறதுல நிறுத்திட்டு நீங்கள் உங்கள் குழந்தைகள் எப்படி வளர வேண்டும், அவர்களிடம் உங்களுடைய ரெண்டாவது இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன். ஆமாம், ஒரு தகப்பனார் சொல்கிறாரு ஒரு மனைவி கிட்ட, என்னன்னு சொல்கிறாரு, ஆமாம், பிள்ளைக்கு எதுவும் தெரியாமல் பார்த்துக்க, ஆமாம், பொண்ணுக்கு எதுவும் தெரியாமல் பார்த்துக்க, ஏன் இந்த மாதிரி ஒளிவு மறைவு வாழ்க்கை வாழறீங்க, ஒரு அப்பா என்ன, அப்பா யார் அப்படின்றது ஒரு மகனுக்கு மகளுக்கு தெரியக்கூடாதா, அப்பா யாருன்றது ஒரு மகனுக்கு மகளுக்கு தெரியக்கூடாதா, ஏன் இந்த ஒளிவு மறைவான ஒரு வாழ்க்கை வாழறீங்க, வெளிப்படையாக வாழுங்க. வெளிப்படையாக வாழற வாழ்க்கையில் தான் வந்து நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் அடங்கியிருக்குன்றதை உணருங்க அன்பானவர்களே. ஆமாம், நீ நான் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மேலும் அடுத்த வீடியோக்களில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.